எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொழுந்தல் அரிசியில் ரொம்ப சிம்பிளாக எல்லா பலகாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு அரை கப் உளுந்தை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வானொலியில் போட்டு அதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் பவுடராக கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் வறுத்து இதையும் அரைச்சிக்க போகிறோம் தனித்தனியாக அரைச்செடுத்து எடுத்து ஒரு ஒரு கப் வெல்லம் அதை வந்து ஒரு கால் கப் தண்ணீர் விட்டு பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்குள்ளே உளுந்து அரைச்சாச்சு அதுக்குள்ளே பாகம் ரெடி ஆயிடுச்சு பாகு திக்காகட்டும் இப்போது இட்லிக்கு கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது புளுங்க அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவு வச்சே நம்ம எல்லாமே இப்போ செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச உளுந்து மாவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் நான் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வறுத்த எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் கருப்பெல் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ட்ரை ஆனதும் கொஞ்ச நேரம் அதை அப்படியே உணர வச்சுக்கலாம் அளவுக்கு பதம் வந்துருச்சு பாருங்கள் வெள்ளை எல்லும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா கொஞ்சம் மாவு உணர்ந்ததுக்கு அப்புறமா போட்டோம்னா சீடை நல்லா வரும் அதுக்குள்ளே பாகம் ரெடி ஆகிடுச்சு அதில் நான் இப்போது ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் கொஞ்சம் தின்னாததுனால் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி திக்காக கிண்டிக்குவோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாவை வச்சு அதிரசம் பண்ண போகிறோம் அப்படியே வெள்ளை சீடையும் பண்ண போகிறோம் இப்போது வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் பாதி எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு வறுத்த அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்ல திக்கான பதத்தில் உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம் உருண்டையாக பிடிச்சி ஒரு துணியில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தை கொஞ்சம் உறிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீடை நல்லா வரும் சீடையில் வந்து கிராக்ஸ் இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி பிடிக்கும்போது இல்லைன்னா உங்களுக்கு வெடிக்கும் அதனால் கிராக்ஸ் இருந்தால் பரவாயில்ல சின்னதாக ஒரு ஊசி வச்சு ஓட்டை போட்டு விட்டுட்டா கூட சீடை வெடிக்காது இப்போ ஒரு கப் அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிடணும் இல்லைங்களா உளுந்து மீதம் இருக்கிற மாவு ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிறேன் அது வந்து அரை கப் அளவு உளுந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டோம் இப்போ மீதம் இருக்கிறத இதில் சேர்த்தாச்சு இப்போது இது நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து கலந்து முறுக்கு அச்சில் போட்டு முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா திக்கான மாவாக இருந்தது தான் முறுக்கு நல்லா வரும் ரொம்ப திக்காக இருந்தாலும் முறுக்கு கடுகடுன்னு ஆகிடும் நல்லா பதமாக இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி போ ஸ்டார் அச்சில் போட்டு முறுக்கு பிழிஞ்சுக்க போகிறேன் அடுத்து அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மாவில் வறுத்து அரைச்சோம்னா பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் நம்ம இப்போது தட்டை செய்ய போகிறோம் வடை திக்காயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முறுக்கு தட்டை எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் தட்டை நான் கையிலேயே தட்டி வச்சுட்டேன் நம்ம தேய்ச்சி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூடான எண்ணெயில எல்லாத்தையும் ஒன்றுனா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது தட்டை கூட நான் சீடையும் போட்டுக்கிறேன் நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனாக வெந்ததும் எடுத்து ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு இது ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் மெல்லமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேகிற வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டோன்னா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் பபில்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படியே மெல்லமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு வச்சிட்டோன்னா எண்ணெய் உறிஞ்சிடும் இப்போது முறுக்கும் வெள்ளை சீரையும் போட்டுக்கிறேன் ஒன்று ஒன்றா இதே மாதிரி போட்டு நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரோனாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதிரசத்துக்கு நம்ம ஆல்ரெடி வெல்லம் சேர்த்து கிண்டி வச்ச மாவில் ஏலக்காயெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் அதை இந்த மாதிரி அதிரசத்துக்கு வேணுங்கிற மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தோன்னா அதிரசம் ரெடி ஆகிடும் கையிலையும் ஒரு தட்டுலேயும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதிரசம் தட்டிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு நல்லா புஷன் வந்துருச்சு சாஃப்ட்டாக இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்கிற இட்லி அரிசி மாவு வச்சே நான் இந்த மாதிரி எல்லா பலகாரமும் செஞ்சுட்டேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி